ಶ್ರೀಮತೆ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. காமாசிகாஷ்டகம் அனுபவிச்சுருக்கோம். இன்னைக்கு ரெண்டாவது ஸ்லோகம். தபனேந்த்வக்னிநயனஃ தாபானபசினோதுநஃ தாபனீயரஹஸ்யானாம் சாரஃ காமாசிகாஹரிஃ. காமாசிகாஹரிஃ திருவேலுக்கையில் இருக்கக்கூடியதான பகவான் ஹரி. ஹரிசப்தம் அப்படிங்கிறதே ரொம்ப பல அர்த்தங்கள் கொண்ட சப்தம் ஹரிசப்தம் அப்படிங்கிறது. அதை தேசிகன் ஒரு ஒரு பதத்தை போடுறச்சேவே எதுக்காக அந்த பதத்தை போட்டார் அப்படிங்கிறது அதுலேருந்தே தெரிஞ்சிடும். ஹரிஹி சிம்ஹம் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும் ஹரிஹின்றது. ஹரிஹின்னா பகவான் ஹரி, சிவநாராயணன்றது அர்த்தம் இருந்தாலும் ரெண்டையும் சேர்க்கிறார். இந்த திருவேலுக்கையில் இருக்கக்கூடியதான பெருமாள் இருக்காரே, அவர் ஹரிஹி லக்ஷ்மி நாராயணன் மாத்திரம் இல்லை, அவர் அர்ச்சையிலேயே நிசும்மனாக எழுந்தருளியிருக்கார். ஹரிஹி சிம்ஹம் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். காமாசிகா ஹரிஹி, அந்த காமாசிகா ஹரிஹி என்ன பண்ணட்டும் அப்படின்னா, நகா தாபான் அபச்சினோத்து, நகா அஸ்மானு எங்களுடைய தாபங்களை போக்கட்டும் விளக்கட்டும். சினோத்து அப்படின்னா சேர்க்கட்டும், அப்பச்சினோத்துன்னா பிரிக்கட்டும் விளக்கட்டும்னு அர்த்தம். என்ன தாபம் நமக்கு அப்படின்னா, தாபங்கள் பொதுவாக மூணு விதம். ஆதி பௌத்திக, அத்தியாத்மிக, ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்விக அப்படின்னு மூணு விதமான தாபங்கள் பொதுவாக தாபத்ரயம் அப்படின்னு சொல்லுவா. தாபத்ரயா துரைஹி அமிர்தத்வாய சயேவ ஜிக்ஞாஸ்யஹ. ஸ்ரீபாஷ்யம் சுவாமி ராமானுஜர் சொல்கிறச்சே, இந்த தாபத்ரயத்தினாலையும் பீடிக்கப்பட்டவனுக்கு ஒரே மருந்து பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் அப்படிங்கிறார். அப்போ இந்த தாபத்ரயம் அப்படின்னா என்னென்னா, ஆதி ஆத்தியாத்மிகம் முதல்ல. ஆத்தியாத்மிகம் அப்படின்னா இந்த ஆத்ம சப்தத்தினால இங்கே ஆத்மாவை எடுத்துக்கக்கூடாது, சரீரத்தை எடுத்துக்கணும். ஏன்னா ஆத்ம சப்தத்துக்கு பொதுவாக மூணு அர்த்தம். ஒன்று பரமாத்மாவையும் சொல்லும், ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய நம்மளையும் சொல்லும், சரீரத்தையும் சொல்லும். கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தத்தை பார்த்துக்கணும். இந்த ஆத்தியாத்மிகம் அப்படிங்கிறது நம்ம சரீரத்தினால் உண்டாகக்கூடியதான சிரமங்கள், ஜுரம் வருது, கை கால் வலிக்கிறது, இதெல்லாம் ஆத்தியாத்மிகம். அதுலேயே ரெண்டு விதம் ஆத்தியாத்மிகத்திலே, மானசம் சாரீரம் அப்படின்னு. மனசில் ஏற்படக்கூடியதான துக்கங்கள் துன்பங்கள் தாபங்கள் என்ன அப்படின்னா, மனசு எதுலேயுமே செலுத்த முடியல அப்படிங்கிறதே ஒரு தாபம்தான். அதாவது ஒழுங்காக ஒரு அட்டன்டிவாக இருக்க முடியல அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று மனசில் பல விதமான கெட்ட எண்ணங்கள்லாம் வருது. அடுத்தவாளை பார்த்தா பொறாமையாக இருக்குது, பக்கத்தாத்தில் அவள் வந்து காரில் போனால் பொறாமையாக இருக்குது, இன்னொருத்தர் வேலையே இல்லாத ஆற்றுல ஒருத்தர் இருப்பார், அவர் இன்னொருத்தர் வேலைக்கு போகிறாரேங்கிறத பார்த்தா துக்கமாக இருக்குது. அதாவது துக்கம்ன்றதை தாண்டி தாபமாக இருக்குது. நம்மளால் போக முடியாது. அசூயை, அசூயைன்னா இந்த மாதிரி பொறாமப்படுறது, கிரீட் அப்படின்னு இங்கிலீஷில். இப்போ அதெல்லாம் பார்த்தா கஷ்டமாக இருக்குது. இது ஆதி ஆத்தியாத்மிகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான தாபம். ஆதி பௌத்திகம் அப்படின்னா மத்த வாழ்க்கையிலேருந்து வரக்கூடியதான துக்கம். மத்தவானா பக்கத்தாத்தில் இருக்கிறவா வேணும்னே நம்மாத்தில் குப்பை கொட்டுறா, அதனால் ஏற்படக்கூடியதான தாபம். இல்லை அவள் தானே நம்மளை வெய்யறா. அடுத்தவான்னா வெறும் மனுஷியால் மட்டும் இல்லை, ஜந்துக்கள் கொசுலேருந்து மலேரியா வருது, டெங்குங்கிறான், இல்லை ஆற்றுக்குள்ளே எலி வந்துடுறது, பாம்பு வருது, எத்தனையோ துக்கம். இதெல்லாம் ஆதி பௌத்திகம். ஆதி தெய்விகம் அப்படின்னா பகவான் நமக்கு கொடுக்கக்கூடியதான துக்கங்கள், அது கர்மாதீனம். அப்போது இந்த இப்போ ஏற்பட்ட துக்கங்கள் தாபங்களெல்லாம் மூணு விதம் தாபத்திரயம். இந்த தாபத்திரயத்தும்
தாபத்ரயத்தையும் பகவான் நிசும்மன் போக்கட்டும். தாபான் அபச்சினோ துனஹா, அபச்சினோ தூ நிவர்த்தி பண்ணட்டும் அப்படின்னு அர்த்தம். இந்த தாபத்ரயத்தினால் நமக்கு ஏற்படக்கூடியது சுகம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, துக்கம் மட்டும்தான் இந்த தாபத்ரயத்தினால் ஏற்படும். அப்போது இந்த துக்கத்தை பகவான் போக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. எந்த பகவான் அப்படின்னா, காமாசிகா ஹரிஹி தாபான் அபச்சினோத்து, நகா தாபான் அபச்சினோத்து. எங்களுடைய துக்கத்தை இந்த காமாசிகா அப்படிங்கிற வேளுக்கையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய நிசம்மன் போக்கட்டும். சரி, அந்த நிசம்மன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா, தபனேந்துவக்னி நயனஹா, தபன இந்து அக்னி நயனஹா அப்படின்னு ஒரு விசேஷணம், அட்ஜெக்டிவ். தாபனீய ரகசியானாம் சாரஹா, தாபனீய உபனிஷத், தாபனீய ரகசியம் அப்படின்னு ஒரு உபநிஷத்து இருக்குது, அதுக்கு சாரம். இது ரெண்டு அப்ஜெக்டிவ். இதில் முதல்ல தாபனீய ரகசியானாம் அப்படிங்கிறத பார்ப்போம். தாபனீய ரகசியம் அப்படிங்கிறது அதர்வண வேதத்தோட ஒரு அந்தர்கதமான பாகம், தாபனீய உபனிஷத்துன்னு பேர். அந்த உபனிஷத்துக்கு ஆதிசங்கர பகவத்பாதர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த வேதத்தில், உபனிஷத்தில் முக்கியமாக பிரதிபாதிக்கப்படுறது நிசம்மன். இது பிரதிபாதிக்கப்படுறது அப்படின்னா, அந்த உபனிஷத்துக்கு விஷயம் நிசம்மன். அப்பேற்பட்ட நிசம்மன், அது தாபனிய உபனிஷத்துங்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு உபனிஷத்து, அது ரெண்டுன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ, பூர்வபாகம் உத்தரபாகம்னு ஒன்று. சில தேவதைகள்லாம் ஏதா ஒரு உபனிஷத்தில் அப்படி தெரிகிற மாதிரி இவா பேர்லாம் சொல்லியிருக்கே அப்படின்னா, அவன் அங்கே முக்கியமான விஷயம் இல்லை அந்த உபநிஷத்துக்கு. பகவான் நாராயணன் தான் முக்கியமான விஷயம் எல்லா உபநிஷத்துக்கும். எப்படி ராமாயணத்தில் ராமன் முக்கியமான கேரக்டரோ, அதே ராமாயணத்தில் தான் மாரீச்சன்னு ஒருத்தன் வரான், சுபாகுன்னு ஒருத்தன் வரான், இன்னும் பல சுகன் சாரணன் இவா பல பேர் வரான். அந்த ராமாயணத்திலேயே எத்தனையோ பேர் வந்தாலும் அந்த அந்த சப்ஜெக்டுக்கு ஹீரோவாக இருக்கிறது யார்? ராமன் இல்லையா? அந்த மாதிரி இந்த நிசம்ம தாபனிய உபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத்துக்கு நாயகனாக இருக்கக்கூடியவர் நிசம்மன். அந்த உபனிஷத்துக்கு சாரமாக இருக்கிறாம் இந்த வேளுக்கை நிசம்மன். அந்த உபனிஷத்தோடைய ஜிஸ்ட்டு, அந்த உபனிஷத் ஃபுல்லாக இந்த நிசம்மனை பற்றியே சொல்லியிருக்கு. அந்த உபனிஷத்துலேருந்து நாம் தெரிஞ்சிக்கக்கூடியது என்னென்னா, இந்த பகவான் நிசம்மனை எப்படியெல்லாம் உபாசிக்கணும், அந்த பெருமானுடைய சொரூபம் என்ன ஏது என்னன்றதெல்லாம் விசாரிச்சிருக்கா. அப்பேற்பட்ட உபனிஷத்துக்கு சாரமாக இருக்கார் பகவான் காமாசிகா ஹரிஹி. அந்த உபனிஷத்தில் அப்படி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறத காட்டிலும், ஏன்னா நாம் அப்படி உபாசனை பண்ண போகிறது கிடையாது. நமக்கு பரசமர்ப்பணம் அப்படிங்கிறது ஆகி நாம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிறோன்றது சுனிச்சிதம். இதை ஏன் சொல்லியிருக்கானா, தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கா. அந்த தாபனிய உபனிஷத்தில் பகவான் நிசம்மன் திரிநேத்திரன் அப்படின்னு அந்த உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. திரிநேத்திரன் அப்படின்னா பொதுவாக சிவனை குறிக்கிற சப்தம் அது, திரிநேத்திரன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா மூணு கண் சிவனுக்கு. முக்கண்ணன் அப்படின்னு தமிழில் சொல்லுவா சிவனை. ஆனால் இந்த தாபனிய உபனிஷத்தில் நிசம்மனுக்கு மூணு கண் அப்படின்னு சொல்லியிருக்கா. என்ன மூணு கண் அப்படின்னா, அதை தேசிக்கன் நம்மளுக்கு சாதிக்கிறார். தபனேந்த்வக்னி நயனஹா, தபன இந்து அக்னி நயனஹா. தபனம், தபனன் அப்படின்னா சூரியன், இந்து அப்படின்னா சந்திரன், அக்னின்னா நெருப்பு. இப்படி மூணு வெவ்வேறு கண்கள், வெவ்வேறு வஸ்து அந்தந்த கண்ணில். சிவன் முக்கண்ணன் தான், ஆனால் நெத்தியில் இருக்கிற கண்ணு மட்டும்தான் அக்னி நெருப்பு, மீதி ரெண்டு கண்ணும் சாதாரண கண்ணு தான். ஆனால் நிசம்மனுக்கு அதெல்லாம் அசாதாரணம். சந்திரன் ஒரு கண், சூரியன் ஒரு கண், அக்னி ஒரு கண், முக்கண்ணன் பின்னாடியே விஷம விலோச்சனம், விலோச்சனம் ஈடே அப்படின்னு வருது.
விஷம விலோச்சனம்னா நமக்கெல்லாம் ரெண்டு கண் ரெண்டாக இருந்தால் ரெண்டு நாலு இதெல்லாம் சமம், ஒன்று மூணு அஞ்சு இப்படி இருக்கிறதெல்லாம் ஆட் நம்பர்ஸ் எல்லாம் விஷமம்னு சொல்லுவோம். சமவியாப்தி விஷம வியாப்தின்னு நியாயத்தில் கூட தர்க்கசாஸ்திரத்தில் கூட வரும். அப்போது இந்த தபனேந்த்வக்னி நயனஹா மூணு கண்ணன் முக்கண்ணனாக இருக்கக்கூடியவன் நிசும்மன் விரூபாக்ஷன் அப்படின்னு நிசும்மனுக்கே ஒரு திருநாமம் உண்டு. ஆண்டாள் நாச்சியார் சொல்றச்சே, மாரிமலமுழஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. அப்படி பார்க்கறச்சேவே அப்படி ஃபயர் பறக்கணுமா நிசும்மன், நிசும்மனுக்கு தான் அது நடக்கும். சூரியன் சந்திரன் நெருப்பு இது மூணுமே பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. லோகத்தில் கூட பாருங்கோ, சூரியன் இருந்தால் பிரைட்டாக இருக்கும், சந்திரன் இருந்தால் பிரைட்டாக இருக்கும். அதாவது கம்பேரிட்டிவ்லி சூரியனை காட்டிலும் கம்மி பிரைட்னஸ் தான் சந்திரன்ட்ட, ஆனாலும் பிரைட்டாக இருக்கும். நெருப்பு கேட்கவே வேண்டாம், பிரைட்டாக இருக்கும். அந்த மூணுத்தையும் பெருமாள் தன்னுடைய கண்ணாக வச்சுட்டு இருக்கார். சாஸ்திரநாமத்தில் சொல்கிறச்சே, சந்திரசூரியௌச்ச நேத்ரே, சந்திரன் சூரியன் நேத்திரத்தில் இருக்கான்றது இருந்தாலும் நிசும்மனுக்கு தனியான ஒரு விசேஷனம், அக்னி அப்படிங்கிறது மூணாவது வஸ்து கண்ணில் இருக்கு. இந்த நிசும்மனுடைய கண்ணு விசேஷமான அனுகிரகம் பண்ணும். எப்படின்னா, ஒரு கண்ணால் பஸ்மமாக்கலாம், இன்னொரு கண்ணால் அனுகிரகம் பண்ணலாம். சூரியன் அப்படிங்கிறது தாபத்தை உண்டு பண்ணலாம் எதிரிகளுக்கு. பாகவத்தாளை யார் யாரெல்லாம் ஹிம்சிக்கிறாளோ அவளை இந்த கண்ணால் பார்த்து தண்டிப்பார். பாகவத்தாளுக்கு சந்திரனாகிய கண்ணாலே அனுகிரகம் பண்ணுவார். சீற்றத்தோடு அருள் பெற்றவன் நம்மாழ்வார் சாதிக்கிறார். சீற்றத்தோடு அருள் பெற்றவன், நமக்கெல்லாம் ஒரு சமயம் கோபம் வந்தால் கோபந்தான் வருது, இல்லை சந்தோஷமாக இருந்தோம்னா சந்தோஷமாகவே இருந்துருப்போம். அதாவது அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா நம்ம யாரையும் அனுகிரகம் பண்ணிட முடியாது. இருந்தாலும் அப்போது பகவானால் அது முடியும். அகட்டித்த கட்டணா அப்படிங்கிறது பேர், முடியாதது சேராதது சேரும் பகவான் இடத்துல. அதே ஒரே கண்ணால் ஹிரண்யகசிப்புவை சம்ஹாரம் பண்ணிட்டுருக்கார் பார்த்துண்டு. இதே இன்னொரு கண்ணால் அதே பிரஹலாதனை பார்த்து பிரஹலாதனுக்கு ஐஸ் கட்டி வருஷிக்கிறது அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். எப்படி அது முடியும்னா, அது நிசும்மனால் முடியும். அப்போ இந்த இடத்துல மூணு கண்ணு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, தாபனீய உபனிஷத்தில் பிரதிபாதிக்கப்படுற நிசும்மனுக்கு மூணு கண்ணு அப்படின்னு அந்த உபனிஷத்தோட சாரமாக தான் சிவன் மந்திரராஜபத ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணார். அதில் நிசும்ம மந்திரத்தையே மாலையாக கோத்து அந்த ஸ்தோத்திரத்தை சேவிக்கணும் அப்படின்னா எல்லா யார் வேணால் சேவிக்கலாம். உபனிஷத் சேவிக்கணும் அப்படின்னா தான் சிரமம் அத்தியனம் பண்ணவா பிராமணோத்தமாள் சேவிக்கணும்னு. இந்த மந்திரராஜபத ஸ்தோத்திரத்துக்கு அதுவும் கிடையாது, யார் வேணால் சேவிக்கலாம், நியமமே கிடையாது. எல்லாரும் அந்த ஸ்தோத்திரத்தை சேவித்து அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இந்த பகவான் அந்த உபனிஷத் பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடிய நிசும்மன் தபன இந்து அக்னி நயனனாக இருக்கார், முக்கண்ணனாக இருக்கார் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட நிசும்மன் தாபான் அபச்சினோ தூ, நமக்கு இருக்கக்கூடியதான தாபங்களை தாபத்திரயங்களை அபச்சினோ தூ கலையட்டம், கலையட்டம் போக்கட்டம்னு அர்த்தம். இது இந்த ஸ்லோகம். தபனேந்த்வக்னி நயனஹா தாபான் அபச்சினோ துனஹா தாபனீய ரகசியானாம் சாரஹ் காமாசிகா ஹரிஹி. ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகா தேசிகாய நமஹா.